நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஆப்ஜெக்டை வைத்து நேச்சுரல் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜிக்ஸாக் லைன் போட்டேன், அடுத்தது கிராஸ் லைன் போடுறேன். நெக்ஸ்ட்டு சி சர்க்கிள் கர்வ்னு சொல்லுவாங்க, சொல்லலாம். ஓவல், ஸ்லிப்பிங் லைன், கிராஸ் லைன், கிஸ்வேவ் லைன் போடுறேன். ஒரு சி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே சின்ன சின்னதாக ஸ்லாண்டிங் அதாவது கிராஸ் லைன் போடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு நேச்சுரல் ட்ரா நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஸ்லீப்பிங் லைன் போட்டு மூணு கிராஸ் லைன் போட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்பேவ் லைன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து கிராஸ் லைன் போட்டுட்டு சின்ன சின்ன ஸ்லாண்டிங் சொல்லுவோம்ல, அந்த ஸ்லாண்டிங் லைன், கிராஸ் லைன் இதை வந்து போட்டுட்டு நம்ம கோகோனட் ட்ரீஸ் தென்னமரோடைய லீஃப் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் வரணும், வெளியில் போகக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த வேனசிங் சொல்கிற அந்த வியூ பாயிண்ட்டு, பெர்ஸ்பெக்டிவ் வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஜிக்ஸாக் லைன் போடுறோம் பாருங்கள். அடுத்தது வந்து ஓவல் போட போகிறேன். ஓவல் போட்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், அப்புறம் சி சர்க்கிளை வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்லீப்பிங் லைன் போடுறேன். ஸ்லீப்பிங் லைன், கிராஸ் லைன், அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் லைன், இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட் தான் வரும். சைடில் அந்த ஆப்ஜெக்டும் நான் போட்டிருப்பேன், சில டைமில் டிக் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டை வச்சு ஏதாவது ஓவல், சி சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், ஜிக்ஸாக் லைன், ஸ்வேவ் லைன், ஸோ இந்த மாதிரி லைனை வச்சு நம்ம வந்து நேச்சுரல் ட்ரா நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராவா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஃபைனலாக நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற ட்ரா வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அழகாக ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வந்து அந்த ஒரு நேச்சுரல் ட்ரா பண்ண முடியும், நம்ம எதிர்பார்த்த ட்ரா வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ பாருங்கள், ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டேன், அதிலே வந்து கிராஸ் லைன் போட்டுட்டேன். ஸோ இப்போ கீழே வந்து ஸ்லீப்பிங் லைன் போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு வாழை மரம், அந்த வாழை குலையை வந்து போடுறேன் நான், சின்ன சின்ன டாட் வச்சுட்டு. இப்போ பாருங்கள் ஜிக்ஸாக் லைனை வந்து போகிறேன் அந்த ஷேடிங் வந்து. ஸோ இந்த ஷேடிங் போடும்போது தான் வந்து அந்த ஜிக்ஸாக் லைனாக வந்து பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் வந்து யூஸ் பண்ணணும் லாங் போகிறப்போ. இது வந்து ரொம்ப பிக் சைஸ் வர ஜிக்ஸாக் லைன். ஸோ அங்கங்கே வந்து சி சர்க்கிள் போட்டு சின்ன சின்ன டாட் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப்பிங் லைன். இப்போ வந்து ஸ்டேவ் லைனில் வந்து மேலே வந்து ஸ்கை போடுறேன். ஸோ ஓகே, ஃபினிஷிங். ஸோ இது போல் ட்ரை பண்ணுங்கள். Thank you.